வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களோட எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2024 புத்தாண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி 2024 எப்படி இருக்க போகிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 12 இடத்தில் குரு, 11 இடத்தில் ராகு, 5 இடத்தில் கேது. மாதத்தின் முதல் 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து 7 இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார், அதுக்கப்புறம் வந்து 8 இடத்துக்கு மறைகிறார். ஜனவரி 18 ராசி அதிபதியாகிய சுக்கரனும் 8 இடத்துல மறைகிறார். சூரியன் ஆல்ரெடி சூரியனும் செவ்வாயும் 8 இடத்துல இருக்காங்க. ஜனவரி 17 சூரியன் 8-9 போகிறார். இந்த பயிற்சி, இந்த கிரகத்தின் தாக்கங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, 8 வீடும் 12 வீடும் பருவதனையாக இருக்கு. குருவின் வீட்டில் செவ்வாயும் செவ்வாயின் வீட்டில் குருவும் இருக்கிறது. 8 வீடும் 12 வீடும் பருவதனையானது பார்த்திங்கன்னா வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜனவரி மாதம் ஒரு அருமையான ஒரு டைமாக இருக்கிறது. நம்மளால் ஒரு ஃபாரின் ட்ராவலுக்கோ, ஒரு நார்த் இந்தியாவுக்கு போகிறக்கோ, ஒரு அதர் ஸ்டேட் போகிறக்கோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு போயிடலாம், முயற்சி பண்ணலாம். அது மாதிரி ஒரு அருமையான ஒரு கிரக நிலைகள் அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மாதத்தின் முதல் பகுதி ஜனவரி 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா தை மாதம் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஓரளவுக்கு நல்லா ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கு ஒரு சுப விஷயங்கள், குடும்பத்தில் நீங்கள் நினச்சது நடக்கிற மாதிரியும், வேலை மற்ற எல்லா விஷயத்துலேயும் ஓரளவுக்கு உங்களோட ஓன் டேர்ம்ஸில் போகிற மாதிரியும், மாதத்தின் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் தள்ளி போகக்கூடிய, ட்ராவல் அதிகமாக, நான் முதலே சொன்ன மாதிரி ட்ராவலிங் அதிகமாக இருக்கக்கூடிய, ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனில் போய் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சுக்கரனின் பயிற்சி இருக்க போகுதுங்க. அதுக்கு முன்னாடியே புதனும் 8 போய் ஆல்ரெடி செவ்வாய் சூரியன் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ எப்போ வந்து செவ்வாயோட புதன் சுக்கரன்லாம் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போய் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான டெசிஷன் எடுக்கிறது, ஒரு பிஸ்னஸ் விஷயமாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதம் வந்து உடனே எடுக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. ஏன்னா 8 வீட்டில் கிட்டத்தட்ட 4 கிரகம் இருக்க போகுது ஜனவரி 15-16 மேலே. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த டைமை வந்து அப்படியே கொஞ்சம் சர்வே பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது மாதிரியும், ஒரு புதிய முடிவுகள் பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷனில் எடுக்காமல் ஓரளவுக்கு இருக்கிறத மெயின்டைன் பண்ணக்கூடிய, கற்றுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க எடுத்துக்கணும். வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவலிங்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்துக்குலாம் ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உண்டு. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்தின் 2 ஆஃப் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில், முதல் மாதிரி தீர்க்கமாக படிக்கிறதுல சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். கொஞ்சம் நீங்கள் டிசிப்ளின், மெடிடேஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். ஏன்னா புதன்கிற படிக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறார். பட் என்னதான் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்குது. பட் இருந்தாலும் உங்களோட பெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. கொஞ்சம் உண்மையிலேயே நீங்கள் கொஞ்சம் டிசிப்ளின்டாகவும் மெடிடேஷனோட அது மாதிரி சில விஷயம் பண்ணி தான் உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8 இடத்துலேயே இருக்கிறதுனால ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிட்றது, லேட் நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு டிவி பார்த்துட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும். அஜீர்ண கோளாறு, ஹீட் பிரச்சனைகள், அது மாதிரி சில
பிரச்சனைகள் வந்து நல்லாவே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக போகணும், அஜாக்கிரதையாக போகக்கூடாதுங்க. கொஞ்சம் மெயினாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறனால, ஏழாம் வீட்டு அதிபதி எட்டில் இருக்கிறனால உங்களுடைய மனைவி, உங்களுடைய பங்குதாரர்கள், உங்களுடைய பெண்ணாக இருந்தால் கணவர் கிட்டே கொஞ்சம் சில கருத்து வேறுபாடாகவும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நீங்கள் பேஷண்ட்டாகவும் பொறுமையை காக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி எட்டில் மறைஞ்சு புதனும் எட்டில் போய் ராசி அதிபதி எட்டில் போய் எல்லாமே மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்க தான் செய்கிறாரு. பட் இருந்தாலும் குருவின் ஒன்பதாம் பார்வை பரிபூர்ணமாக தனுசுக்கு இருந்து, தனுசில் இருக்கக்கூடிய கிரகம்லாம் ஓரளவுக்கு திருட்பலம் பெறுவதனால எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கும், எவ்வளோ கைமீறி போகாது. அதே சமயத்தில் ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டு அதிபதியே பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து 9 போகிறது பார்த்திங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் விஷயத்துலேருந்து சில விஷயங்கள் பெனிஃபிட் ஆகும். ஸோ ஒரு கதவு மூடி ஒரு கதவு திறக்கிற மாதிரி சில விஷயங்கள் பெட்டராக வருதுங்க. ஜென்ரலி ஸ்பீக்கிங் ரிஷபராசிக்காரங்க முதல் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டமாகவும், செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன், சில விஷயங்கள் வந்து அவங்களால டேக்கிள் பண்ண முடியாத சில விஷயங்கள் வரக்கூடிய விஷயமாகவும், அந்த நேரத்தில் வந்து எமோஷனல் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போகாமல், தோன்றது அப்படியே பேசி பிரச்சனைக்குள்ளே ஆகாமல் கொஞ்சம் ஓஸ்ட்டு செயல்படக்கூடிய விஷயமாகவும், வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி சம்மந்தப்பட்ட ஆர்வமாக அதை முன்னோக்கி அதை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல பலன்கள் குடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் ஒரு மாதமாகவும் ஜனவரி 2024 கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா புத்தாண்டில் முதல் வரக்கூடிய மாதமாகிய ஜனவரி மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கிறது. இவ்வருஷத்துக்கு ஒரு புது குட் ஸ்டார்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த முதல் மாதமாகிய ஜனவரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாய் 9ஆம் இடத்திலும் 9ஆம் வீட்டு அதிபதி வந்து ராசியிலும் இருக்கார். ஸோ 9ஆம் வீடும் ராசி அதிபதியும், 1ஆம் வீடும் 9ஆம் வீடும் பருவதனியாக இருக்குது. ஸோ இதனால் நல்ல ஒரு யோகங்களும் ஒரு நல்ல ஒரு மேஜிக் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டா ஒரு மாதமாக கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் பார்த்திங்கன்னா ஒரு யோகமான ஒரு கிரகமாக 5ஆம் வீட்டு அதிபதியாகிய சூரியனும் பாகிஸ்தானம் என்ற 9ஆம் இடத்துல தான் இருக்கார். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் மகரம்ங்கிற 10ஆம் வீட்டுக்கு தான் போகிறார். 9ஆம் வீடுங்கிற பாகிஸ்தானத்துலேருந்து 10ஆம் வீடுங்கிற தொழில் ஸ்தானம் ஸ்டேட்டஸ் ஸ்தானத்துக்கு போகிறது நல்ல ஒரு இதுதான். ஸோ பார்த்திங்கன்னா பொதுவாக சூரியன் வந்து பயிற்சி ஆகிறதும் 9ஆம் வீட்டிலே செவ்வாய் இருப்பதும் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான டைம் ஆகும். வருஷத்துக்கு முதல் மாதமே ஒரு நல்ல ஸ்டார்ட் ஆகும், ஒரு கான்ஃபிடண்ட்டாகவும். நிறைய பேர் இந்த லீவில் வந்தவங்க, ஹாலிடேஸில் வந்தவங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, வேலைகளுக்காக எல்லோரும் சேர்ந்து நியூ இயரில் கொண்டாடினவங்கலேருந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தனமான ஒரு விஷயமாகவும், பழைய ஃப்ரெண்ட்ஸு பழைய கான்டாக்ட்ஸ்லாம் புதுப்பித்து அது மூலமாக சில விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரன் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஜனவரி 18ஆம் தேதி தான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். புதன் பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் தேதிக்கு போகிறார். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பயிற்சி தான். 14 நாட்கள் பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கரன் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் வீட்டு கனெக்ட் ஆகிறார் பாருங்கள். சில ஹிடன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, சில வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் முதல் 2 வாரத்தில் பண்ணக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்.